ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சமீபத்தில் விவாகரத்து ஆக போகுது, அப்ளை பண்ணியாச்சு, கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் நீங்கள் யூடியூபை திருப்பினாலும் ஒரு வீடியோவாச்சும் அட்லீஸ்ட் வந்து நம்மளை குழப்பி விட்டுனேக்குது இல்லைங்களா? ஆனால் இதுக்கு முடிவு தாங்க என்ன, உண்மையாகவே என்னதான் நடந்தது அப்படின்ற ஒரு மொத்த கதையும் யாருமே சொல்றது கிடையாது. சொன்னா முடிஞ்சு போயிடுமே கண்டென்ட், அதனால அங்கங்கே பிச்சு பிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஒரு ஒருத்தர் கண்டென்ட் போட்டுனுக்குறாங்க. ஆனால் இந்த வீடியோல நான் சொல்ல போறது என்ன நடந்தது அப்படின்ற முழு கதை, அதையும் தாண்டி இந்த வீடியோட இறுதியில எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி கழுத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மேட்டர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான மேட்டர் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோட இறுதியை நீங்க கண்டிப்பா பார்க்க தவறிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இப்ப இது என்ன கதை அப்படின்றத பத்தி பேசி கண்டிப்பா இந்த கண்டென்ட் போட்ட உடனே ஒரு சில பேர் கண்டிப்பா என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு தேவையான்ற அடுத்து உன் குடும்ப கதை உனக்கு எதுக்கு, நீ மட்டும் யோகியனா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா என்ன கேட்பீங்க, கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துவீங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்க போற பதில் ஒன்னே ஒண்ணுதான், இது வந்து இவங்க குடும்ப கதையா நான் பேசுறது மட்டும் இல்லாம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மேட்டர் இந்த வீடியோல பேச போறேன். இது மட்டும் இல்லாம என்ன கேள்வி கேட்கறேன் யோகியனா, ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிவி சீரியல் கொடி கட்டி பறகுது, டிவி சீரியல்ல நடிகர் அத்தனை பேரும் கொடி கட்டி பறகுறாங்க அப்படின்றது முக்கியமான காரணமே நீங்க அந்த இழவை பார்த்து தொலைஞ்சதுனால தான். ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது, அந்த டிவி சீரியல்ல நடிகரனோட குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தவறாம டெய்லி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாத்தீங்களா, ஏன் பாத்தீங்க, அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே பாத்தீங்க. அப்ப நான் வீடியோ போற தப்பா, இதோட நின்னு போச்சா? இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி டச், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி அப்படின்னு சொல்லி அவாம ரியாலிட்டியிலேயே நடக்காத அளவுக்கு அன்பு செலுத்திக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் பத்தி இவங்களெல்லாம் யார் செலிபிரிட்டி ஆகி விட்டா, நீங்க தானே. அப்ப அவன் குடும்பத்துல அவன் நடிகிறதே வந்து நீங்க பார்த்து ரசிச்சு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் புருஷன் கிடைக்க மாட்டானா, பொண்டாட்டி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு கமெண்ட்ல ஏங்குறீங்கல்ல. இது மட்டும் கண்டென்ட்டுக்காக நடிகிற அந்த நடிகர்களை பார்த்து நீங்க ரியாலிட்டியில வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது மட்டும் தப்பு இல்லையா? இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறாங்களே அது தப்பு இல்லையா அப்படின்றது மாதிரி நானும் திருப்பி திருப்பி கேட்பேன். சோ அதனால இந்த விவாதத்தெல்லாம் விட்டுட்டு நேரா வீடியோல போவோம், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம் வாங்க. அதாவது ஜெயம் ரவி அவர்கள் எப்படி காதலிச்சாரு, எங்க போனாரு, எப்படி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணாரு அப்படின்ற கதையெல்லாம் ஏற்கனவே பேசி தொலைச்சாச்சுங்க எல்லாருமே. நானே இது முன்னாடி ஒரு வீடியோல போட்டேன் அந்த நைட் லைஃப்னால என்ன நடக்குதுன்னு. இதையும் தாண்டி புதுசான மேட்டர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை பிரிவதற்கான காரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத பத்தி அந்த கதையை பார்ப்போம். அதாவது ஒரு கல்யாணம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் புதுசுல ஆர்த்தி அவர்களை தாங்கு தாங்குன்னு தாங்கின ஒரு மனுஷனாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கப்பல் இருக்கவே இருக்காதரா தமிழ் சினிமால, அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நடிகன் ஜாலியா வாழ்றாப்பர் அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா பார்த்தா ஆட்கள் ஏறாலும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்களோட ஜெயம் ரவி அவர்களை கம்பேர் பண்ணா எந்த ஒரு கான்ட்ரோவர்சிலையும் சிக்காத, எந்த ஒரு நடிகையோடையும் சேர்த்து வச்சு கிசுகிசுக்கப்படாத ஒரு நடிகர் யாருன்னா ஜெயம் ரவி. இது எல்லாருமே மறந்துட்டு இருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி அந்த மனுஷனை பத்தி வந்திருக்கா, அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கிறாரு, அவங்க அப்பா நல்லா வளர்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான குடும்பத்துல இருந்து வந்தவர் தன்னோட மனைவியை எப்படி பார்த்துப்பாரு அப்படின்றதுல டவுட்டே கிடையாது, ரொம்ப நல்லா தான் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா ஆர்த்தி அவர்களே பல பேட்டியில சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்கிறாருங்க, தாங்குறாருங்க, என்ன தரையிலேயே நடக்க விட மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவுக்கு என்ன காரணம் தெரியுமா, யார் அந்த ஒல்லி நடிகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையோ அவனை உற்றுலாய் இருந்தால பாவையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்தாலும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி புனிதமான இன்னொரு மேட்டரும் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் ஆர்த்தி அவர்களோட பிஹேவியர் சேஞ்சஸ் மற்றும் அவரோட மாமியாரின் ஆதிக்கம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பல கதைகளை கேட்கும் போது, மற்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து நான் பெண்ணியத்தையோ பெண்களையோ நான் தாக்கி பேச போறது கிடையாது, ரியாலிட்டி என்ன, இவங்க குடும்பத்துக்குள்ள நடந்தது என்னன்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதனால ஆம்பளைக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமா பேச வைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே நடிகர்கள் தப்பு பண்ணாலும் அதை பத்தியும் அவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த தப்புகளை பிரச்சனைகளை நான் பேசியிருக்கேன். சோ இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட மாமியார் இவர் ஆரம்பத்தில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இருக்கிறான், இவனை வச்சு நம்ம தயாரிச்சு நம்மளும் கொஞ்சம் கல்லா கட்டலாம், அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முதல்ல ஜெயம் ரவி அவர்களை வைத்து தயாரித்த படம் தான் அடங்கமறு அப்படின்ற படம். இந்த படம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்ததுனால கமர்ஷியலா அந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு. சும்மா விடுவாங்களா மாமியாரு, உடனே இவரை வச்சு அடுத்ததா பூமின்னு ஒரு படத்தோட பூஜையை போட்டாங்க. இந்த படத்துல இருக்கிற கண்டென்ட் முக்காவாசி யூடியூப் வீடியோஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு படம் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது. அட பாவீங்களா, யூடியூப்ல நாங்க பார்த்து கேட்டு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நீ ஒரு கண்டென்ட்டா ஒரு படமா எடுத்து வச்சிருக்கே அப்படின்றனாலேயே இந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு ட்ரை ஒரு ஃபெயிலியர் ஆகும், அடுத்தது நம்ம ஒரு குடும்ப கதைக்குள்ள போவோம்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் இதுவரைக்கும் சிக்காத ஒரு வலையில ஒரு குடும்பத்துக்குள்ள போய் ஒரு அப்பா மக அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல சைரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தை பல விமர்சனத்துல நானே கழுவி கழுவி ஊத்திருக்கிறேன், பார்க்காதவங்க போய் கொஞ்சம் சோசியல் மீடியால ஏதாவது ஒரு பப்ளிக் ரிவியூல பாருங்க, நான் பேசியிருப்பேன். ஏன்னா என்ன வந்து சுத்தமா சாட்டிஸ்ஃபை பண்ணல அந்த காலத்து படங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வயசுக்கு வரவ இப்ப வந்திருக்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஜெயம் ரவி அவர்களோட நிலைமை என்ன, மார்க்கெட் என்ன,
அந்த ஆளோட ஸ்டேட்டஸ் என்ன, அவனோட கால் ஷீட்டு கிடைச்சிருக்குதுன்னா எப்பேற்பட்ட படத்தை எடுக்கலாம், நீ எடுத்து வச்சிருக்கிற பாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அது ஏத்த மாதிரி அந்த படம் வசூல் ரீதியா அட்டர் ஃபிளாப். இதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு தரமான முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னா, இனிமேல் மாமியாரை நம்பி போனா 10 காசு நம்ம கையில பார்க்க முடியாது, செலவுக்கே இருக்காது, செலவுக்கே அவங்க கிட்ட தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா படத்தையும் எடுக்கிறாங்க, சம்பளம் ஒண்ணு எனக்கு ஒதுக்க மாட்டாங்க, ஷேர்னு சொல்றாங்க, ஷேரை போய் கேட்டா அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, உனக்கு காசு கிடையாது, துரத்தி அடிக்கிறாங்க, அதனால நீங்க என்ன இழவையும் எடுத்துட்டு போங்க, ஆனா எனக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாண்டியராஜும் ஒரு படத்தை வந்து சொல்ல, அதாவது ஒரு படத்தோட கதையை சொல்ல, அதிக பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடின்னு சொல்ல, இவர் 20 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டவொடனே மறுபடியும் உங்க மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, பாண்டியராஜை கூப்பிட்டு உன் சம்பளத்தை குறைச்சிக்கோ, ஏன்னா என் மருமக சம்பளம் அதிகமா கேட்கறான்னு ஆள உர்ரா சாமின்னு இதே ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் விஜய் சேதுபதி கிட்ட கொடுத்து ஓகே பண்ணி ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சா. இதனால சம காண்டான ஜெயம் ரவி மற்றும் அவரோட மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்துட்டு இருக்கு, உங்களால பாருங்க என்கிட்ட இருந்த நல்ல கதை ஒண்ணு போச்சு அப்படின்னு மாமியாரை பார்த்து இவரு கேட்க, மாமியார் என்ன சொல்லிருக்காங்க, நீ 20 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதனால தான் நான் ஓடி போயிட்டான் அப்படின்னதுக்கு ரெண்டு பேருக்கும் அப்பவே தகராறு ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நடுவில் நடுவில் நம்ம ஆர்த்தி அவர்களும் சீன்ல வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னா, ஆரம்பத்திலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அன்பு காதல் நட்பு எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்தில் ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட சொல்லாத சில ரகசியங்கள் எல்லாம் அம்மாட்ட அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்களாம். இந்த போக்கு ஜெயம் ரவி அவர்களுக்கு காலப்போக்கில் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டுருந்தா கூட போக போக வந்து இந்த மாதிரி நம்ம கிட்டேயே சில ரகசியத்தை சொல்ல மாட்டேங்குது பொண்டாட்டி, நம்ம கிட்ட சொல்லாததெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா திடீர்னு வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க, இதனால நான் இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வந்தது. மட்டும் இல்லாம இவர் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதெல்லாம் இவருக்கு கால் பண்றது, இவர் போன் எடுக்கலன்னா டைரக்டருக்கே கால் பண்றது, இல்லைனா மேக்கப் மேனுக்கு கால் பண்ணி கேட்கறது, இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் எடுக்கலையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜெயம் ரவி இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நோட்டம் போடுறனால மனுஷன் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப விரக்தியா இருக்கிறாரு. என்னடா அது என் பின்னாடியே சுத்தி சுத்தி என்னை என்கொயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் எங்க அப்பா கூட இருக்கும்போதே ஜாலியா இருந்தானே அப்படின்னு விரக்தியில் என்ன பண்ணிருக்காரு, நம்ம மனசு வந்து அமைதியாகணும்னா நம்ம ஒரு ஆன்மீக பயணத்தை தேர்ந்தெடுக்கணும், அந்த ஆன்மீக பயணத்துக்கு நம்ம எங்க போனோம், கோவாக்கு தான் போகணும்னு போயிருக்காரு. கோவாக்கும் ஆன்மீக பயணத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏதோ ஒன்று லிங்க் பண்ணி விட்டுக்கிறாங்க. எவரோ ஒரு பயமுள்ள ஜெயம் ரவியும் கோவா ஆன்மீக பயணத்தையும் சிக்க வச்சிருக்கிறான், கோத்து விட்டுக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இவரும் கிளம்பி போயிருக்காருங்க ஆன்மீக பயணம்னு. இவருக்கு ஆன்மீக பயணத்தில் அந்த ப்ராக்டிஸை கொடுத்தது யார் தெரியுமா, அவங்க வேற யாரும் இல்லை, ஒரு பப்பு பாடகியான கெனிசா பிரான்சிஸ் அப்படின்றாங்க. இப்போதான் சீனே வருது, இப்போதான் பிரச்சனையே உள்ள வருது. அது வந்து ஆன்மீக பயணத்துக்கு போக ஆரம்பிச்சு, கெனிசா அவர்கள் வந்து ஒரு பப்பு பாடகியா இருந்தாலும் அவங்களும் ஒரு ஆன்மீக பிராக்டிஷனர் அப்படின்றாங்க. வரவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களாம். பாலிவுட்ல இருந்தே நிறைய நடிகர்கள் வந்து கோவாவுக்கு வந்து இவங்க கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போறதா சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இவங்க கிட்ட ஆன்மீக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வந்திருக்கு. இந்த நட்பின் காரணமாக இவங்க எந்த பப்லாம் போய் பாடுறாங்களோ ஜெயம் ரவி அவர்களும் பார்த்து ரசிப்பாராம். அப்போ இவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறது, சூப்பரா பாடுறீங்க, வாய்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நட்பு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டேட்டிங்கா மாறி போய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல இன்டிமேசி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இது வந்து கோவால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஆர்த்திக்கே தெரியல. காரணம் என்னன்னா, ஜெயம் ரவி எங்க போனாருனே தெரியலையா, ஃபர்ஸ்ட் இவங்க பாட்டுக்கு உள்ளூர்லயே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது எப்ப தெரிய வந்ததுன்னா, ஜெயம் ரவி அவர்களோட மனைவியான ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு BMW கார் ஏதோ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு. இந்த காரியவர் என்ன பண்ணியிருக்காரு, கெனிசா பிரான்சிஸுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. இந்த அம்மாவும் ரேஷ் டிரைவிங் பண்ணி கோவா போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. மாட்டினதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட இருந்து மெசேஜ், இந்த காரோட உரிமையாளர் கிட்ட போகும் இல்லைங்களா, அந்த உரிமையாளரே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் ஆர்த்தி பேர்லயோ அவங்க மாமியார் பேர்லயோ வந்திருக்கு. அங்கே மெசேஜ் போயிடுச்சு, காரை ஓட்டினது இந்த பொண்ணு சோன்சோ அப்படின்ற டீட்டெயில் வந்தோடனே தான், அடடா நம்மால் கோவால இருக்கிறானா, கோவால சும்மா இல்ல கம்பெனியோட தான் சுத்தி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள போன்லேயே வாக்குவாதம் வந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்களோட 14th ஆனிவர்சரி அப்போ எப்பவுமே சென்னையில் செலிப்ரேட் பண்ணுவாராம், ஆனால் சென்னை பக்கமே வரலையா. அன்னியின்னு பார்த்தா இந்த கெனிசா பிரான்சிஸ் சிங்கர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கோவால ஒரு பங்களா வாங்கி கொடுத்துக்கிறாராம், அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இதனால ரொம்ப பத்திக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாகி போய் தான் ஜெயம் ரவி அவர்கள் தான் முத முதல்ல இந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிய போகிறோம். ஆனால் இந்த டிவோர்ஸ் மேட்ரு ஆர்த்திக்கே தெரியாதான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், டேய் எனக்கே நீ இப்போதான் சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து, இது அஃபீஷியலே ஒரு வெளில போட்டோன்னு தான் இன்னைக்கு எல்லாருமே பேசுறோம், இல்லைனா அடுத்தவங்க குடும்ப கதை நம்மளுக்கு தேவையே கிடையாது. அஃபீஷியலா இவரு சோசியல் மீடியா பேஜ்ல இந்த டிவோர்ஸ் மேட்டர் அனௌன்ஸ் பண்ணதுனாலதான் இனி எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் கிடைச்சு போச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, உண்மையாவே பிரிய போறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் இனிமேல் வரப்போற மீதி கதை தான் நண்பர்களே. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உணரக்கூட ஒரு விஷயம் தான். அதாவது பெரிய பெரிய குடும்பத்தில் பணம் இருக்கிற இடத்துல டிவோர்ஸ் நடக்காது, எந்த பிரச்சனையுமே வராது, அவங்கெல்லாம் பணத்தை வச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு பிரச்சனை இருக்கிறது எல்லாமே மிடில் கிளாஸில் புவர் கிளாஸில் தான் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மளுக்கு சமாதானப்படுத்திப்போம் இல்லைங்களா. அது உண்மை கிடையாது. எந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல இன்டிமசியோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையோ எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்மளனா ஹைகோர்ட்டு, சென்னையில் ஹைகோர்ட்டில் டிவோர்ஸ் செக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு தனி பிளாக்கே இருக்கு. அங்கே போங்க, சரவணா ஸ்டோரில் இருக்கிறதோட அதிக கூட்டம் அங்கே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா அது இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்னன்னா, சோசியல் மீடியா அதிக அளவில் ரொம்ப பாப்புலர் ஆச்சு, எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு,
எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்றது தப்பே கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு மக்களோட மைண்ட் செட் ரெண்டே ரெண்டு மைண்ட் செட்டா மாறி போச்சு. ஒன்னு செலிபிரிட்டியா இருக்கணும், இல்ல செலிபிரிட்டி மாதிரி வாழணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு மைண்ட் செட்டுக்குள்ளதான் இன்னைக்கு 99% மக்கள் உள்ள வந்துடுறாங்க. ஒன்னு செலிபிரிட்டியா வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க அதிகமா செலவு பண்றது, இஎம்ஐல வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வாங்குறது, அதுக்கப்புறம் கார் வாங்குறது, பைக் வாங்குறது, பிராண்டட் க்ளோத்ஸ் வாங்குறது, இது எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் போட்டு சோசியல் மீடியாவில் போட்டு லைக்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் மக்கள் போகிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் நான் செலிபிரிட்டியாகவே மாறணும்னு சொல்லி இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு சென்சாரும் இல்லாத ஏகப்பட்ட கண்டென்ட் எல்லாம் போட்டு இன்டிமசி பண்ணுறேன், கலாய்கிறேன், பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி என்னென்னமோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த செலிபிரிட்டியாக ஆகணுன்றவங்கள சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறது தான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு செலிபிரிட்டியாக மாறணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செலிபிரிட்டி ஆகணும்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்களோட மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் போடணும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அசிங்கசியமாக பேசி பாப்புலரான ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, இந்த ஜிபி முத்து மாதிரி ஆட்கள்லாம். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஃபிசியோதெரப்பி டாக்டரா, அவர் பொழப்ப அவர் ஒழுங்காக பார்த்துருந்தாலே பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார், பல பேர் அவரை பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் ஆகலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் முட்டாள்தனமாக என்னென்னமோ நடிகர்கள் மாதிரி நடித்து ஃபேமஸ் ஆனனால இப்போ இந்த ஆளை ஃபாலோ பண்ணுற பல பேர் இவனை மாதிரியே நம்மளும் வந்து பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இந்த ஆள் மாதிரி வீடியோ போடுறது. இதுக்கப்புறம் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவு வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த சோசியல் மீடியாவில் கப்புள் லவ், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கண்டென்ட் போட்டுருக்கிறானுங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவலோகத்தில் கூட நடக்காது, கண்டிப்பாக கனவுல கூட நடக்காது. அந்த மாதிரி இவங்க வந்து அப்படியே லவ்னா லவ், உங்கள் வீட்டு லவ் இல்லை, எங்கள் வீட்டு லவ் இல்லை அப்படின்ற மாதிரி லவ் பண்ணுறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்லி பாசிட்டிவ் சைஸ் தான் நண்பர்களே. இதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஏன் புருஷன் அந்த மாதிரி இருக்க மாட்டானே, ஏன் பொண்டாட்டி வந்து அந்த சோசியல் மீடியாவில் அந்த கப்புள்ஸ் மாதிரி இருக்க மாட்டாளேன்னு இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு வந்து இதனால கூட பிரிவு வருது. இதுக்கும் முக்கியமான காரணம் இந்த சுயநலமாக கண்டென்ட் போடுற இந்த கருமாந்திரம் பிடிச்சவங்களால தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். நான் என்ன கண்டென்ட் போடுறேன் அப்படின்றத என் சேனல் ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். ஸோ கண்டென்ட் போடுறவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட போடணும், அதாவது நம்மளை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். இவங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்மளால் முடிஞ்சு ஒரு நாலு நல்லதை சொல்லணுமே தவிர மில்லியன் கணக்கில் வியூஸ் வரணும்னு சொல்லி வியூவர்ஸோட எமோஷனோட விளையாடக்கூடாது. அதாவது நிறைய பேர் இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க, இதனால வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட இது தினமும் அவங்க ஒரு ரீல்ல இருந்து நாலு ரீல் ஆரம்பிச்சு மக்களோட மைண்ட் செட்டை இப்படி பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும், இப்படி பண்ணாதான் வந்து நம்மளை நாலு பேர் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சும்மா இருக்கிறவனையே செலிபிரிட்டி மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்னல இந்த ஃபேமிலி இன்டிமசி வீடியோஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் உண்மையாகவே ரியாலிட்டியில் இது பாசிபிள் இல்லை. இவனுக்கு எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போடுறாங்க. ஆனால் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லா நடிகர்களுக்கும் வரும், எல்லா கணவன் மனைவிக்கும் வரும். இதை வந்து நம்ம ரியாலிட்டியில் புரிஞ்சிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா இவங்க போடுற வீடியோவில் இருக்கிறது தான் உண்மையாகவே ரியாலிட்டி, இப்படி தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வியூவர்ஸை மைண்ட் செட் பண்ணி விடுறது தான் பிரச்சனையை. அதனால் இந்த மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி இன்டிமசி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு இப்படின்ற வீடியோவை சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு அதை விட்டுருங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதே மாதிரி என் குடும்பத்தில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த விஷயங்கள் வந்து உங்களோட பொருளாதார சம்மந்தப்பட்டது, உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சம்மந்தப்பட்டது, இது வந்து உங்களோட சொசைட்டி சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அத்தனையும் ஃபேமிலிக்குள்ளே நடக்காது அப்படின்ற ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இங்கே வந்து ஜெயம் ரவி மாதிரியான ஒரு சில நடிகர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த டிவோர்ஸ், இந்த பிரிவினை, இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து நண்பர்களே. அதனால் இவரோட விஷயத்துலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, என்ன தான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இவங்க இருந்தாலுமே கூட இவங்களுக்குள்ளே வர ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த அளவுக்கு ஒரு பிரிவினை வருது. இது எல்லாமே உட்காந்து பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். பெண்களாக இருந்தாலும் சரி ஆம்பளைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஆம்பளைகளாக இருந்தாலும் சரி பெண்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கும் தனி வாழ்க்கை, விருப்பம், ஆசை, பாசம் எல்லாமே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழங்கும் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்க, நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏகப்பட்ட படங்களின் ரிவ்யூஸ் வந்து நான் அதில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன், அதோட லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.